ஆன்லைன் மருத்துவமனை சேனல் மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பித்தப்பை கல்லுக்கான தீர்வு தான். நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இந்த பித்தப்பை கற்கள் வந்து சிறுநீரக கற்கள் போல ரொம்ப சீக்கிரத்துல வந்து குணமாவது இல்லை. அதுக்கான காரணங்கள் வந்து நிறைய காரணங்கள் இருக்கு. இப்போ சிறுநீரக கற்களுக்கான மருந்துகள் நம்ம எடுத்துக்கும் போது ரொம்ப சீக்கிரத்திலே சரியாயிடும். 5 mm இருந்தா 5 நாளுக்குள்ளவே வந்து வெளியே வந்துடும். அதே மாதிரி 10 mm ஸ்டோன் இருந்தாலும் 15 mm ஸ்டோன் இருந்தாலும் சிறுநீரக கற்களுக்கு வந்து சித்த மருத்துவத்துல மருந்துகள் நம்ம எடுத்துக்கும் போது உடனே வந்து சரியாயிடும். ஆனா பித்தப்பை கற்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 5 mm இருந்தா கூட அறுவை சிகிச்சை தான் ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு பித்தப்பையே வந்து எடுத்துடுறாங்க. பித்தப்பை எடுத்துட்ட பிறகு அவங்களுக்கு வந்து அஜீரண கோளாறுகள் வந்துடுது. எந்த உணவுமே விருப்பப்பட்ட உணவுகளை வந்து அவங்களால வந்து சாப்பிட முடியல. அதுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருந்துட்டே இருக்கும். ஆனா சித்த மருத்துவத்துல பித்தப்பை கற்கள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் கண்டிப்பா வந்து முழுமையா கரைஞ்சு வெளியே வந்துடும். கொஞ்சம் நாள் ஆகும். அதை வந்து உணர்ந்து மருந்து வந்து எடுத்துக்கணும். சிறுநீரக கற்கள் மாதிரியே ரொம்ப சீக்கிரத்துல சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம கொஞ்சம் நாளானாலும் பரவாயில்ல, நம்ம அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க நீங்க வந்து சித்த மருத்துவத்தை தேர்ந்து நிறைய மருந்துகள் வந்து இருக்கு. அந்த மருந்துகளை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுலயும் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த வெடியுப்பு தீநீர், வெங்கார பருப்பும், வெடி அன்னபேதி சந்தூரம், இந்த பொட்டுழுப்பு சுண்ணம், இந்த மாதிரி வந்து நிறைய மருந்துகள் வந்து சித்த மருத்துவத்துல வந்து இருக்கு. அந்த மருந்துகளை நம்ம தொடர்ச்சியா நம்ம எடுத்துக்கும் போது பித்தப்பை கற்கள் கரைஞ்சு மலம் வழியாகவோ இல்ல வாந்தி வழியாகவோ வெளியேறிடும் சுத்தமா. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் பித்தப்பை கற்களே நம்ம உருவாகாத இருக்கிறதுக்கான மருந்துகள் வந்து நிறைய வந்து இருக்கு சித்த மருத்துவத்துல. அதெல்லாம் நம்ம தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டாவே போதும். ஆனா நம்ம அந்த மருந்துகள் வந்து சாப்பிடும் போது 1 மாசத்திலே சரியாயிடும், 2 மாசத்திலே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம கொஞ்சம் நாள் பட்டு நம்ம மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஸ்டோனுடைய அளவை பொறுத்து இப்போ 5 mm இருக்கு அப்படின்னா அது வந்து 1-3 மாசம் கிட்ட வந்து ஆகுது. அதே வந்து 10 mm இருக்கு அப்படின்னா 6 மாசம் கிட்ட ஆகுது. ஆனா எந்த வலியோ வேதனையோ அதனால வரக்கூடிய எந்த சிம்டம்ஸுமே இருக்காது. வயிறு உபசமா இருக்கிறது, வாந்தி வரா மாதிரி இருக்கிறது, ஒரு பக்கமா வலி இருக்கிறது, வலது பக்கமா வலி தெரியுது, அந்த மாதிரி எந்த வலி வேதனை அதோடைய சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது மருந்து சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா. ஆனா கரையிறதுக்கு மட்டும் டைம் எடுத்துக்கும். நீங்க 3 மாசத்துக்கு ஒரு முறை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அதோடைய அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டே வந்துடும். அப்படி கரைஞ்சிட்டே வந்துட்ட பிறகு முழுமையா எப்ப சரியாகுதோ அப்ப நீங்க மருந்து நிறுத்திட்டு திருப்பி வராத இருக்கிறதுக்கு, ஸ்டோனே திருப்பி வராத இருக்கிறதுக்கான மருந்துகள் இருக்கு. அந்த மருந்துகளை நம்ம சாப்பிடும் போது நம்ம வந்து முழுமையாவே தீர்வு கிடைச்சிரும். நீங்க பித்தப்பை கற்களுக்காக பித்தப்பையை நீங்க அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்ற அவசியம் வந்து கண்டிப்பா இருக்காது. ஏன்னா இதுக்கு வந்து டிப்ஸாவோ இல்ல எளிமையாவோ சரியா வர மாதிரி எந்த மூலிகையும் நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது வந்து சீக்கிரத்தை அந்த மூலிகைகள் சாப்பிடறதுனால மட்டும் கரைவது இல்லை. அதுக்கான தகுந்த மருந்துகளை நம்ம சாப்பிடும் போது மட்டும்தான் முழுசா கரைஞ்சு வந்து வெளியே வருது. அதனால பித்தப்பை கற்களுக்கு சித்த மருத்துவத்துல முழுமையான தீர்வு இருக்கு. முறையான மருத்துவரை நாடி அதுக்கான மருத்துவத்தை எடுத்து பித்தப்பையை நீங்க அறுவை சிகிச்சை செஞ்சு எடுக்காம பித்தப்பை கற்களுக்கு தீர்வு எடுத்துக்கோங்க. நன்றி.